ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசிசிசிசிசி பயிற்சமயத்தில் இருந்து உங்களுடைய ஞானசந்தரம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்கக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமோடைய ஏஜ் லிமிட்டை பற்றி கம்ப்ளீட்டடாக இன்றைக்கி நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பதன் மூலமாக என்னென்ன கேட்டகரிக்கு என்ன ஏஜ் லிமிட் மினிமம் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க எந்த டேட் லைனில் அவங்க பிறந்திருக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகிரி அல்லது ஜென்ரல் கிளாஸ் இப்படின்னு வேறு பேரில் கூட அவங்க சொல்லலாம் இந்த ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வயது இந்த வயதுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக எழுதலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால்ஃபுர இவங்க எப்போ பிறந்திருக்கணும் அப்படின்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுக்குள்ளே இவங்க பிறந்திருக்கணும் அடுத்த கேட்டகரி பாருங்க பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இந்த பிரிவை சார்ந்தவர்கள் இவங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு எல்லா கம்யூனிட்டிக்குமே பதினெட்டு வயசாக மினிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க இதில் பிசி எம்பிசி உள்ளிட்ட இந்த ரெண்டாவது பிரிவு இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் வந்து இருபத்தி ஆறு கிளியராக உங்களுக்கு டிஸ்பிளேலே தெரியும் இவங்க வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த காலகட்டத்துக்குள்ளே இவங்க பிறந்திருந்தால் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு எலிஜிபிள் அடுத்த கம்யூனிட்டி பாருங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி ஒன்பது வயது வரைக்கும் இவங்க தேர்வு கண்டிப்பாக எழுதலாம் இவங்க எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இரண்டு இந்த காலகட்டத்துக்குள்ளே இவங்க பிறந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போலீஸ் தேர்வுக்கு கண்டிப்பாக இவங்க எலிஜிபிள் அடுத்தது பார்த்தீங்கன்னா விடோ ஸோ விதவி பெண்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது மேக்ஸிமம் முப்பத்தி ஐந்து வயது வயது வரைக்கும் வந்து விதவி பெண்கள் இந்த போலீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போகலாம் இவங்களோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த காலகட்டத்துக்குள்ளே இவங்க பிறந்திருக்கணும் ஸோ அடுத்த ஃபைனலாக பார்க்கக்குள்ள எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இவங்க இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம் இவங்க பிறந்திருக்க வேண்டிய தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இரண்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தால் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் போலீஸ் எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக எழுதலாம் ஸோ கம்ப்ளீட்டடாக என்னென்ன கம்யூனிட்டிக்கு மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம் அது இல்லாமல் எந்தெந்த இயருக்குள்ளே அவங்க பிறந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதுங்க போலீஸ் எக்ஸாமினேஷன் மிகவும் ஒரு எளிமையான தேர்வு தான் ஸோ எல்லாேருமே நம்ம சேர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம் நல்லா படிங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு படித்தா போதும் அதாவது இந்த போலீஸ் எக்ஸாமினே மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெறும் டென்த்து பாஸ் தான் எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க ஸோ இந்த ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் இது போன்ற பயனுள்ள பல்வேறு தகவல்களை உங்களுடன் நான் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் நிறைய தேர்வுகள் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் வேணுங்கிற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளோட பயிற்சி மையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்